காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஆணையை அமல்படுத்தி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் 30,000 அதிகமான ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரின்றி கருகி வருகின்றன. கர்நாடக அரசை கண்டித்து காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. திருவாரூரில் சுமார் 30,000 கடைகள் அடைக்கப்பட்டன. 5,000 மேற்பட்ட லாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. மேலும் 1,000 மேற்பட்ட விவசாயிகள் கர்நாடக அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர். நகராட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற அவர்கள் திருவாரூர் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக வணிகர்களும் 12,000 கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். நாகூர், கீழ்வேலூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பால், மருந்தகம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக வந்த 500 மேற்பட்ட காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தினர் LIC அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கு சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்கள் மத்திய மற்றும் கர்நாடக அரசுகளுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். தமிழகத்திற்கு தண்ணீர் விடு, தமிழகத்திற்கு தண்ணீர் விடு. தஞ்சாவூரில் 5,000 கடைகள் அடைக்கப்பட்டிருந்த போதும் ஆட்டோக்கள், பேருந்துகள் வழக்கம் போல இயங்கின. காவிரியில் நீர் திறக்காததால் விவசாயமும் அதனை நம்பியுள்ள வர்த்தகமும் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் கூறினர். டெல்டா பகுதிகளாக தஞ்சை, நாகை, திருவாரூர் பகுதியில் சுமார் 25,000 கடைகள் மேலே கடையடைப்பு செய்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறோம். காரணம் என்னென்னா, விவசாயம் நல்லா இருந்தால் தான் வணிகம் நல்லா இருக்கும். விவசாய உற்பத்திகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வணிகம் வந்து நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் அந்த உற்பத்தி பெருகல் குறைஞ்சதுன்னா வணிகம் சுத்தமாக பால்பட்டு போகும். கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சை சரபோஜி கல்லூரி மாணவ மாணவிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுழைவு வாயில் முன்பு கூடிய அவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் கர்நாடக அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். காவிரி விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து கும்பகோணத்தில் வரும் 16 உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு பாஜக அறிவித்துள்ளது. உண்ணாவிரத போராட்டத்தை முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைப்பார் என்றும் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமை வகிப்பார் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது.